பாடல் எண் 17 பக்கம் 10 பாடல் எண் 17
பலி நிறை வைத்த வருக வெண்டழைக்கும் ஆயரை நீர் வருக ஒரு குலவி வருக இறை மக்களே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைக்கும் இறை மக்களே வருக வழியுடன் இணைந்து இறையருள் பெறவே இறை மக்களே வருக இறை மக்களே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனிய இறை மக்களே, அன்னையின் மூன்றாம் திருவிழா மகிழ்ச்சியில் பங்கேற்க கூடியுள்ள இறை மக்கள் அனைவரையும் மீனவர் அமைப்புகள் மற்றும் கடல்சார் வியாபாரிகள் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய விழாவானது ஆண்டவரின் அடிமை தன்னை இழக்கும் தாழ்ச்சி என்னும் சிந்தனையை மையமாக கொண்டுள்ளது. ஆணவம் என்பது மனிதரை பிடித்தாட்டும் தீமைகளில் முக்கியமானது. ஆணவம் வரும் முன்னே அழிவு வரும் பின்னே என்பதுவே நடைமுறை மெய்மை. ஆகவேதான் நம் கிறிஸ்தவ மரபு ஆணவத்தை தலையான பாவங்களுள் முதன்மையானதாக வரிசைப்படுத்துகிறது.
அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காவை ஆரிருள் உயிர்த்துவிடும் என வள்ளுவரின் வள்ளுவர் ஆணவம் அழிவுக்கே இட்டு செல்லும் என எச்சரித்துள்ளார். இந்த ஆணவத்திற்கு எதிர்மாறாக இயேசு கற்றுத்தரும் நட்பண்பு தாழ்ச்சி. அவரும் அன்னை மரியாவும் இந்த நட்பண்பிற்கு இணையற்ற எடுத்துக்காட்டுகள். நான் ஆண்டவரின் அடிமை என்று தம்மை புரிந்து கொண்டார் அன்னை மரியா. அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்னும் அவரது கூற்று இதை தெளிவுபடுத்துகிறது. ஆம், நாம் இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் நம்மையும் பிறரையும் பற்றிய உண்மையை உணர்ந்து ஏற்று அதற்கேற்ப செயல்படுவதே தாழ்ச்சி. அவ்வாறு செயல்படுகின்ற போது நாம் பிறருக்காக தம்மை இழக்கவும் பிறருக்காக தம்மை அர்ப்பணிக்கவும் தயாராகும். நம் அன்னையைப் போன்று ஆகவே அன்னையோடு பயணிப்போம். தாழ்ச்சியில் தன்னை இழக்க பலியில் பக்தியோடு பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவரே இறைவர் சொல்லறே
தந்தையே, உலகத்தின் மீட்பராம் இயேசு, தமது இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் கொண்டு வந்த அருள் ஆற்றலை புனித கன்னிமரியாளுக்கு முன்னரே வழங்கி அவதம் தாயின் வயிற்றில் உருவான நேரம் முதலே எவ்வித மாசம் அணுகாமல் அவரை காப்பாற்ற திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனுக்கு ஏற்றதோர் இல்லினமாக அவரை தயாரித்த உம்முடைய மாபெரும் செயலுக்காக உம்மை போற்றுகின்றோம். அந்த அன்னையின் பரிந்துரையால் உம்முடைய அருளில் எங்களை என்றும் காத்து நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு உம்மிடம் வர செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவனும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. அன்பார்ந்தவர்களே, இன்றைய வழிபாட்டின் முதல் வாசகமானது இறை வாக்கினர் எசையா எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறை வாக்கினர் எசையா இறை அருள் என்ற நெருப்பால் தூய்மைப்படுத்தப்பட்டு அவர் பணிக்கு தம்மை அர்ப்பணித்ததை எடுத்து காட்டுகிறது. இறை அழைத்தலை பயபக்தியுடன் அணுகினால் இறைவன் நம்மை உயர்த்துவார் என்று கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம் எசையா இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 5-8 வரை. அப்பொழுது நான், ஐயா, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படகிலே ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றையும் குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தந்தை தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. பாடல் எண் 35, பக்கம் 19, பாடல் எண் 35. ஆண்டவரே,
அன்பார்ந்தவர்களே, இன்றைய வழிபாட்டின் இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இது கிறிஸ்துவின் தரத்தையும் மகிழ்ச்சியையும் எடுத்து காட்டுகிறது. இயேசு சிலுவையில்தான் அரசரானார். அவரது தியாக அன்பு நிலைத்து நின்று இவ்வுலகை ஆளுகிறது. இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்ட
இயேசுவின் இதய அன்பு இன்று நம்மில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன? சிந்திப்பி வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 6-9 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். இது ஆண்டவரின் நல்வாழ்த்து. ஆண்டவருக்காகவே ஆயிரமாக்குங்கள், அவருக்காக பாவையை சொன்னையாக்குங்கள். மனிதரனை வரும் கடவுளும் காண்பார்கள். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக, யோவான் எழுதிய நோயினர் செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 அருள்மொழிகள் 12-15 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியின் அதிகாரம் 13 அருள்மொழிகள் 12-15 வரை. அவர்களுடைய காலடிகளை கழுவியபின் இயேசு தம் மேலுடை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்வது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து அன்புக்குரிய அருட்பணியாளர்களே, அருட்டினியர்களே, அன்புள்ள இறை மக்களே, மரியாயின் திருவிழாவை உபகாரமல்ல மரியாயின் திருவிழாவை கொண்டாட 3வது நாளாக இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நீங்கள் ஒன்று குழுமி இருக்கின்றீர்கள்.
இன்றைய தினம் மரியாளுடைய தாழ்ச்சியை பற்றி தியானிப்பதற்காக ஒன்று குழுமியிருக்கின்றீர்கள். வாசகங்கள் அதை தெளிவாக குறிப்பிட்டன. எனவே அதற்குரிய சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். மரியாவுடைய தாழ்ச்சிக்கு எப்பேற்பட்ட தாழ்ச்சி என்றால், இயேசுவை மத்தேயு 11:29 என்று சொல்வது போல, என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவன். இயேசுவே அதை காட்டியிருக்கின்றார். ஆனால் அவர் பிறக்க முன்பே அவளுடைய தாய்க்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். இதைத்தான் நாம் நன்கு உணர வேண்டும். எனவே அவருடைய பிள்ளைகளாக பக்தர்களாக நாம் நம்மை கருதுகின்ற ஒன்றால், மரியாள் தன் வாழ்க்கையில தன்னுடைய தாழ்ச்சி எவ்வாறு வாழ்ந்திருக்கின்றாள் என்று பார்ப்போம். அவள் இறைவன் அவருக்கு மகப்பேறு, அதாவது கடவுளுடைய மகனை பெறும் அந்த ஆற்றலை அவர் கொடுத்த பொழுது, எலிசபெத் பெருமாளுக்கு வந்து அவரை பார்த்த பொழுது அவர் பாடிய பாடலே அவர் குறிப்பிடுகின்றது. அதுதான் ஆண்டவர் என் தாழ்நிலை, அடிமையின் தாழ்நிலையை கண்டு அவர் என்னை கடைகள் நோக்கினார். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்ன இருக்குது என்கிட்ட? இருப்பினும் கடவுள் தன்னுடைய அளவில்லாத அன்பால் என்னை நிறைவு செய்திருக்கின்றாரே. கடவுளுடைய அன்பையோ அருளையோ யாருமே எனக்கு உரிமை என்று சொல்லவே முடியாது. ஆனால் அவர் தாராளமாக கொடுக்கின்ற பொழுது நன்றி உள்ளத்தோடு, தாழ்மையான உள்ளத்தோடு தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். மரியாளுடைய வாழ்க்கையில இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அவள் பெற்றுக்கொண்டது தனக்குரியது எதுவுமே கிடையாது. தான் ஒரு சாதாரண பெண், வாழ்க்கையில வெகு எளிமையான ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்திருக்கணும். எப்படி தெரிகிறது என்றால், அவரை திருமணம் செய்து கொடுத்தது யாருக்கு கொடுத்தாங்க? சோசியப்பருக்கு கொடுத்தாங்க. அவருக்கு என்ன தொழில்? தச்சு வேலை. எப்போது வேலை கிடைக்குதோ, உடல் உழைப்பில் தான் அவர் உண்ண வேண்டும், குடும்பத்துக்கு உணவு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவருக்கு திருமணம் செய்தாங்கன்னா, இவங்க அவங்க வாழ்ந்த குடும்பமும் ஒரு ஏழ்மையான குடும்பமாக தான் இருந்திருக்கும். மரியாளும் அந்த வயதில் அவங்க அம்மாவுக்கோ அல்லது பேரனை உதவி துணையாகவோ அவங்க அங்கே கிராமத்தில் கூலி வேலை கொண்டு சென்று இருக்கலாம். இருப்பினும் அவள் ஜெபத்தில் ஆண்டவருடைய அருளை, ஆண்டவர் அவளுக்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுது, அவள் தன்னை பற்றி நன்றாக தான், ஒன்றுமே இல்லாதவள், தன்னிடம் என்ன நல்லது இருக்குதுன்னு சொல்லுகிறோம். ஆண்டவர் தன் அன்பால் தனி அருளாலே என்னை ஆட்கொண்டிருக்கின்றார் என்பதை முழுமையாக அவள் ஏற்றுக்கொள்கின்றார். இதைத்தான் அவருடைய அந்த தாழ்நிலையை, தாழ்ச்சியை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அவளிடம் ஏற்பட்ட அந்த பேரருளானது நம்முடைய மனித இயல்பை அடைந்தது அல்ல, அது இறைவனின் தூய ஆவியால், இறைவனின் அருளால் அது அவளிடத்தில் இடம்பெற்றது. ஏனென்றால் தன் இதயத்தை அவள் இறையருளுக்கு தயாராக வைத்திருந்தவள், தாழ்ச்சி மனப்பான்மை கொண்டிருந்தவள். எனவே இறைவனை தன் அருளால் அவளை ஆட்கொள்கின்றார். எனவே அவள் வாழ்க்கையில அவள் கிடைத்த அவ்வளவையும், அவ்வளவு பேரருளையும் தாழ்ப்பு தாழ்ச்சியான உள்ளத்தோடு, நம்பிக்கையோடு அவள் ஏற்றுக்கொள்கின்றார். அவளுடைய தாழ்ச்சியை இன்னும் எப்படி தெளிவாக தெரிகின்றதுனா, ஆண்டவர் அவளுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டா, நீ இயேசுவின் தாயாக மாறுவாய் என்று கேட்டிருக்கின்றார். நம்ம கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா நம்ம உடனே மற்றவங்களுக்கு என்ன சொல்றோம், சரி என்னால் செய்ய முடியும், நான் சமாளிச்சுக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா மீறி கடவுளை பார்த்து ஏதாவது சொன்னாலா, எனக்கு ஒண்ணுமே புரியல, விளங்க முடியல, ஆண்டவர் நீதான் வழிகாட்டணும். அந்த ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், விளக்கம் கேட்டு ஒரு கேள்வி தானே. என் வாழ்க்கையில எனக்கு இன்னும் திருமணம் கூட ஆகலையே, நீதான் என் வாழ்க்கையில வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு எளிமையான வேண்டுகோளை ஆண்டவரிடத்தில் விடுக்கின்றார். அதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, தன் வாழ்க்கையில தான் எதுவும் தெரிந்து அறிந்து செல்ல முடியாது. ஆண்டவர் அவருக்கு வாழ்க்கையில வழிகாட்டுற பொழுது அந்த வழியை பின்பற்றினால்தான் சரியான வழி. ஆண்டவருக்கு தன் அருளை பெற்ற பிற்பாடு இதை விட வேறு யாரும் தனக்கு வழிகாட்ட முடியாது என்பதைத்தான், ஆண்டவரிடமே நீ எனக்கு வழிகாட்டி என் வாழ்வை வழி நடத்தும் என்று அந்த கேள்வி எழுப்புகின்றார். உடனே மானசூர் அவருக்கு என்ன விளக்கம் கொடுக்கின்றார்,
ஒன்றும் கவலைப்படாதம்மா. உனக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டா யாரையாவது சொல்ல வேணும்னா உன்னோட உறவினர் எலிசபெத். அவ பாருங்க, அவளுக்கு எவ்வளவு முதிர்ந்த வயது. இந்த வயதுல ஒரு பெண் கர்ப்பம் தெரிவிக்க முடியுமா? ஆனா அவள் 6 மாத கர்ப்பிணியா இருக்கின்றாள். அப்படின்னா என்ன, கடவுளால் முடியாது எதுவுமே கிடையாது, இதை நீ நம்புறியா? உடனே மரியாதைய பதில் என்ன, இதோ ஆண்டவருடைய அடிமை. நீ என்ன வைக்காதுதான் என்னுடைய வாழ்க்கை. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது உங்களுக்கும் எனக்கும் ஒருவர் முன்னாடி நின்று என் வாழ்க்கை உங்க கையில முழுமையாக ஒப்படுங்க, என்ன செய்யவும் செஞ்சு கொண்டு சொல்லுகின்ற தைரியமும் ஆழ்ந்த அன்பும் நம் வாழ்க்கையில என்னைக்காவது இருந்திருக்குதா? நம் மரியாளுக்கு அதுதான் இருந்துச்சு. இதோ ஆண்டவருடைய அடிமை, என் வாழ்க்கை அவன் கையில ஒப்படைச்சிட்டேன், இதை வச்சுட்டு நீ என்ன செய்யணுமோ செய்துக்கோ. அப்படியே கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறான். அவ்வளவுதான் அவளுக்கு கடைசி முடிவு. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, நீ வழிகாட்டு. என் வாழ்க்கை உன் கையில ஒப்படைச்சிட்ட, நீ என்ன செய்யணுமோ அதை செய்து கொள். வாழ்க்கை கடவுள் அவருக்கு வாழ்க்கையில பொறுப்பு எடுக்கின்றார். அநேகமாக அவளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்துட்டு போதும் சூசியப்புரை ஏற்பாடு செய்கின்றார். ஏற்பாடு செய்து அவங்க திருமணமாகி கூடி வாழ முடிவெடுக்கிறாங்க. அப்போது சூசியப்பர் எல்லா இளைஞர்களை போல என்ன எதிர்பார்த்தார், ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இந்த பெண்ணோடு வாழணும். ஆனா மரியாதை கருவுற்றிருப்பதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சி, அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மரியால் ஏதோ விளக்கம் கோரியிருந்தா கூட அவரால் புரிந்து கொள்ள முடியல. அவர் நீதிமானா இருக்கிறதுனால அவரை அவமானப்படுத்துறதுல நடுச்சிந்து நிக்க வச்சு அவமானப்படுத்தி அனுப்பணும்னு அவருக்கு இல்ல. ரகசியமாக நீ நாளைக்கு வீட்டுக்கு போயிடுமா உங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ற. மரியாளுக்கு அந்த நேரத்துல என்ன இருந்திருக்கணும், நான் கடவுளுக்கு என்ன வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டேன், அவர் எந்த வழியில என்னை இட்டு சென்றாலும் இட்டு செல்லட்டும். இந்த ஒரு முடிவோட அன்னைக்கு உறங்க சென்றிருப்பா. அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கிறப்போ சூசிப்பர் புதிய மனிதனாக மாறுகின்றார். புதிய மனிதனாக மாறி அவள் இடத்துல மன்னிப்பு கேட்டிருப்பார். தெரியாம சொல்லிட்டமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, கடவுள் நீ நேற்று இரவு தான் எனக்கு தெளிவுபடுத்தினார், நான் அதனால உனக்கு நான் பாதுகாவலையா இருப்பேன், உன் கண்ணுமையை நான் காப்பாற்றுவேன், ஒரு உறுதி கூறுகின்ற. உனக்கு ஒரு கண்ணியமான ஒரு குடும்பத்தை கொடுத்து அந்த குடும்பத்தில் நீயும் அந்த குழந்தையும் வளர்வதற்கு நான் பொறுப்பு எடுத்துக் கொள்கின்றேன். இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு அழைப்பு இது, இதை நான் ஏற்று மனமாற ஏற்றுக்கொள்கின்றேன் என்று மரியாதையிடம் அவர் சொன்னபோது, மரியாதைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர் என்பதை அவர் உணர்ந்தார். அதுதான் அந்த மாக்னிஃபிகா கீதத்துல அவ்வளவு அழகாக அவர் வெளிப்படுது. இந்த பெண்ணுக்கு உள்ளத்திலிருந்து உணர்வுகள் கிடைக்கிறப்ப அது பாடலாகவும் வருது, எல்லா உயர் எண்ணங்களும் அதுல வருகின்றன. ஆண்டவர் வழிகாட்டுறார், ஆண்டவர் உள்ளத்துல தூயாவின் வழியாக அவர் பேசுகின்றார். அன்புக்குரியவர்களே, அவளுடைய வாழ்க்கையில நாங்க இந்த உண்மையான நம்பிக்கையோடுதான் அவர்கள் ஒப்படைத்தார். தாழ்ச்சி இருந்தது, இந்த தாழ்ச்சியை செயல்படுத்துவது இது ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கை. நாம் இப்பதான் நம்பிக்கை ஆண்ட முடிவெடுத்தோம். எங்க மறை மாவட்டத்தில் நாங்கள் 3 ஆண்டுகள் கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் நீங்கள்லாம் உசுமே விசுவாசத்தை வளர்ந்தவராகலாம், இந்து மறைமாக்கையோ இந்த கிருமி நல்லா வேரூன்றி வளரணுன்றத 3 ஆண்டுகள் கொண்டாடுகின்றோம். இந்த நம்பிக்கையான முக்கியமாக நம்பிக்கையுடைய சிறப்பை உணர வேண்டும் என்று தான் திருத்தந்தை நம்ம எதிர்பார்த்தார். மரியாதை இடத்துல இந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் இந்த தாழ்ச்சி இருந்தது. எனவே இந்த நம்பிக்கையில் ஈடுபட்டு அவர் என்ன செய்தார், 3 முக்கியமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மரியாதை ஆண்டவர் நம்பிக்கை வைத்ததுனால அவர் என்ன செய்தார், ஆண்டவர் தன்னை முழுமையாக அன்பு செய்ய கையளித்தார். கடவுள் அவரை வாழ்க்கையில தானே முன் வந்து நான் அன்பு செய்கின்றேன் என்று வானச்சுதர் வழியாக அருள் நிறைந்தபடி வாழ்க என்று போட்டுகின்ற பொழுது அவள் முழு தன்னை முழுவதும் ஏற்று அதுக்கு அடிமையாக கொடுத்தார். இது ஒரு முக்கியமானது. கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார்,
ஆனா அவருடைய அன்புக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்கின்றோமா? மரியாள் முழுமையாக இடம் கொடுத்தார். தன் வாழ்க்கை அவர் கையில ஒப்படைச்சார். நீ எது எதுவானாலும் செய்து கொள்ளுன்னு ஒப்படைச்சார். அவருடைய அந்த நம்பிக்கையினுடைய அடையாளம் தான். எனவே நம்பிக்கையின் முதல் சின்னம் என்னவென்றால், ஆண்டவர் என்னை உண்மையாகவே வாழ்க்கையிலே அன்பு செய்கின்றார். அவர் அன்பு செய்வதற்கு என் வாழ்க்கை அவர் கையில் ஒப்படைக்கும். அவர் எந்த விதத்தில் அந்த அன்பை காட்டணுமோ காட்டட்டும், அதுக்காக எப்பொழுதுமே நன்றியுள்ளவனாக இருப்பேன். எனவே அவர்கள் மன்னிப்புக்கீதத்தில் என்ன பாடுவார்? ஆண்டவர் எனக்கு அரும் பெரும் செயல்கள் சொல்ல புரிந்திருந்தார். அவருடைய பெயர் புனித மாமே என்று தன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அவர் செய்ததாகவே ஏற்றுக்கொள்கிறார். அரும் பெரும் செயல்கள் சொல்ல புரிந்தார். தனக்கு என்ன இருக்குது? ஒன்னும் இல்லை என்று முழுமையாக ஏற்றுக்கொண்டவர். இயேசுவில் அன்பு கூடியவர்களே, நம்ம வாழ்க்கையை நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில கடவுளை அன்பு செய்ய விடுகின்றோமா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி அன்பு செய்ய விட்டோம்னா கடவுள் தன் அன்பால என் வாழ்க்கையில என்ன செய்திருக்குன்னா கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? மரியாளுடைய வாழ்க்கையில ரெண்டு முறை அவள் இவளை மனதில் இருத்தி சிந்தித்து வந்தாள் என்று இளையர்களா வந்து பார்த்துட்டு போன ஒரு படம் எப்படி சொல்லப்படுகின்றன. அடுத்து அவர் 30 ஆண்டுகள் அங்கு வாழ்ந்தப்போ அவர் எல்லாவற்றையும் மனதில் இருத்தி சிந்தித்து வந்தார். இதுதான் மரியாள் செய்ததில்ல, ஆண்டவர் தன்னை அன்பு செய்வதேட்டார். அப்போ அவரது மனதில் இருத்தி ஆண்டவர் செயல மனதில் இருத்தி சிந்திக்கின்றபோது எந்த நேரத்தில் சிந்திக்க முடியும்? ஒரு ஜெப நேரங்கள்ல தான். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உள்வாங்கி ஆண்டவரே நீங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு யோசிச்சு பாக்குறா. எல்லாமே அவர் தான் செய்தாரு. எனக்கு வந்து இந்த பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர் நான் எந்த விதத்துல என் வாழ்க்கையில நல்ல ஒரு கணவனை கொடுத்தாரு. எந்ததுனால இது ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்த ஒரு முப்பெரும் இது. எனவே ஒவ்வொரு செயலுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இதெல்லாம் ஆண்டவரின் மேல் கொண்ட அன்பால செய்யறது என்பதை அவர் ஒப்புக்கொண்டு நன்றி கூறுகின்றார். அதன்படியாகத்தான் ஆண்டவரை அவர் அன்பு செய்ய தன் வாழ்க்கையில இடம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து வாழ்க்கையில என்னதான் நடந்ததுன்னு யோசிச்சு இதெல்லாம் தெரியும். அந்த முடிவுலாம் காப்பாத்தி என் வாழ்க்கையில பலமா வாழ வச்சிருக்கின்றாரு. அது ஆண்டவர் எனக்கு அரும்பரும் அவருடன் செய்த அருட்செயல் தான். இன்று ஆண்டவருக்கு நன்றி கூறி இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்தா அது கடவுளால் தான் என்று ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோமா? அல்லது என் திறமை என்னுடைய சமாளி நான் வந்து திறமையா சமாளிச்சுட்டேன், அல்லது என்கிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது இப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு கடவுளுக்கு அவர்கள் குறிக்க வேண்டியத பாகத்தை கொடுக்காம விட்டுருக்கின்றோமா? இதை யோசிக்கணும். மரியாள் என்ன செய்தார்? அவர்கள் மனதில் இருத்தி சிந்தித்து போ மனதில் எழுந்தது ஒன்றித்தான். இது எல்லாமே ஆண்டவர் கொடுத்த நன்மைகள். என்னை அன்பு செய்வதற்கு சின்னங்கள். ஒருத்தர் அன்பு செய்யறதுனா என்ன செய்யற? நன்மை செய்கிறார். ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எவ்வளவோ தியாகம் செய்யறான். ஆனா அந்த நேரத்தில் அந்த குழந்தை என்னைக்காவது சிந்திச்சு பார்க்கறா? கிடையாது. அது பத்திக்கு தாய் கவலைப்படுவது. ஏன்னா அது ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு அன்போர்த்தம். அந்த குழந்தை அன்பு செய்யறா. அது வளர்ந்து ஒரு இளைஞனம் ஆகுது. அப்போ கூட சில பேர் நடக்குது, பெரிய மனிதர்கள் ஆகிடுவாங்க பொறுப்புல திருமணம் பண்ண. அப்போ கூட அதை நினைச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனா தாய் செத்த ஒரு பாடு திடீர்னு அவங்க என்ன போறோம், ஐயோ எங்க அம்மா இவ்வளவுதான் செஞ்சாங்க, கண்ணீர் அழுவாங்க, போய் கல்லறையில கண்ணீர் விட்டீங்க, அவ்வளவுதான் செய்யலாம். ஆனா இது நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஏன்னா சிந்திச்சு பார்க்காததுனால. இதே போல கடவுளை பத்தி சிந்திக்காம நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? இதுதான் இன்றைக்கு யோசிச்சு பார்க்கணும். மரியாள் அப்படி இல்லை, மனதில் இருத்தி சிந்தித்து வந்தால் அதுல வந்து கடவுள் அவர் எவ்வளவு தூரம் அன்பு செய்து எத்தனை நன்மைகளை அவருக்கு செய்திருக்கின்றார் என்பதை அவர் இனம் கண்டு நன்றி கூறியவர். அவர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்தார். புனிதமாமே அவர் பெயர் என்று கூறியிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவுடைய அரும்பெரும் செயல்கள் உங்க வாழ்க்கையில நிரம்பி இருக்கின்றன. என்றைக்காவது இறைவன் பிரசன்னத்தை உள்வாங்கி அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு உளமாற நம் நன்றி சொல்லி இருக்கின்றமா? அப்பொழுதுதான் நீங்க ஆண்டவர் உங்களை அன்பு செய்ய விடுகின்றீர்கள்.
அவருடைய அன்பை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் என்று பொருளாகும். மரியாவுடைய வாழ்வில் அந்த தான் பொருள். இரண்டாவது நாம் என்ன பார்க்கின்றோம்னா, ஆண்டவர் அவரை உருவாக்க அவர் இடம் கொடுத்தார். முதல் நாளே அவளுக்கு எல்லா பக்குவமும் முதிர்ச்சி வந்துடல. அவர் வந்து என்ன செய்யினார், ஆண்டவர் தன்னில் வாழ்க்கையில வாழ்க்கை பயணம் செய்ய அவர் விட்டார். ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் என்னோடு வாழ்க்கை பயணம் செய்கின்றார். எனவே அவரை நான் நம்பினா போதும் என்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, அன்னைக்கு திருமணத்துல கூடி வாழப்போ ஜோசேப்பர் இப்படி சொன்ன உடனே அவர் மனசுல என்ன, இது வரைக்கும் ஆண்டவர் என்னை வழி நடத்தி வந்திருக்கின்றார், இன்றைக்கு ஜோசேப்பருக்கு திருமணம் வச்சு கொடுத்திருக்கிறார்னா ஆண்டவர் என்னை வழி நடத்தினதுதான், அவர் இந்த இதுல எனக்கு ஒழுங்குபடுத்த மாட்டாரா அப்படின்னு நினைச்சுதான் துணிவோடு இருந்தா. ஆண்டவர் உடனே தன் பொறுப்பை செய்தார். அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையிலையும் இந்த திருமண வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்குன்றன. சில கணவன் மனைவி பிரச்சனையே இருக்குது. அவர் உள்ளத்தை எப்படி மாற்றுறது, கணவன் உள்ளத்தையோ மனைவி உள்ளத்தையோ எப்படி மாற்றுறது எனக்கே புரியலையே. ஆண்டவருக்கு சரணடைஞ்சு, ஆண்டவரே நான் செய்ய முடியாத நீ நிச்சயம் செய்யும், உள்ளத்தை மாற்றுவது என் பொறுப்பு அல்ல, நீர்தான் செய்ய முடியும் என்று அவரிடத்துல போயிட்டு அவர் என்னோடு வாழ்க்கை பயணம் செய்கின்றார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் நம்பி அவர்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கின்ற. அப்படி உண்மையில நம்ம வாழ்க்கையில இருந்த துயரங்கள்லாம் பகிர்ந்து கொண்டிருந்தோம்னா ஆண்டவருக்கு நினைச்சு நிறைய அப்படி நம்ம கேட்காமலே நிறைய கொடுக்கின்றார். இன்னொன்னு கேட்டினா எவ்வளவு கொடுப்பார். அதான் கடவுள் சொன்னார், நீ வந்து ரொட்டி வேணும்னா கல்லையா எடுத்து கொடுப்பான், மீன் வாங்கி கேட்டா பாம்பை எடுத்து கொடுப்பீங்க. தீயவர்களாகி நீங்களே இவ்வளவு நல்லது செய்வீங்கன்னா எல்லாம் வந்து நல்லவரை ஆண்டவர் எவ்வளவு நல்லது செய்வார். இதை நம்ம நம்புகின்றோமா? ஆண்டவர் வாழ்க்கை பயணத்துல நம்மோடு வாழ்க்கை பயணம் செய்கின்றார், நம்மோடு இருக்கின்றார். நற்கருணி இருக்குது, நற்கருணி வாங்கி நற்கருணி ஆற்றல வாழ முயற்சிக்கின்றோம். நற்கருணியுடைய வாழ்க்கை பயணத்திலே நமக்கு அவர் இருக்கின்றார் என்று நினைவூட்டி கொண்டே இருக்கின்ற ஒரு அருட்சாதனம். இது எத்தனை தடவை நம்ம பெறுகின்றோம், ஆனா என்னைக்காவது நம்ம நினைச்சு பார்த்திருக்கின்றோமா? இதன் வழியாக ஆண்டவர் என் வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்றார், எனக்கு வாழ்க்கையில நான் அவர் இடத்துல போய் தஞ்சம் புகுந்தனா அவர் நிச்சயம் எனக்கு எல்லா நன்மைகளும் செய்து வைப்பார், கவலைகளை தீர்ப்பார், சில முடியாத பிரச்சனைகளை அவர் செய்வார். அப்படி செய்யாவிட்டாலும் எதிர்காலத்தில் என் நன்மைக்காக தான் இப்படி கூட இருக்கலாம் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய மனது இருக்குதா நமக்கு, இது மிக மிக முக்கியமாக இருக்கணும். மரியா என் பக்தர்களாக்கலாம், நான் மரியா அப்படிதான் செய்தா, அதனால நாமும் அவளை போல செய்யக்கூடிய மனதிற்கு கடவுள் நம் வாழ்க்கை பயணத்துல நம்மோடு வாழ்க்கை பயணம் செய்கின்றார். அவர் உனக்கு தேவையில்லை அப்பப்போ என்ன வேணும்னு செய்து கொண்டுதான் இருக்கின்றார். அதனால அவர் நம்மோடு இல்லைன்னு நம்ம நினைக்கவே முடியாது. இத ஒரு உருவகப்படுத்தி ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, இங்க இதை கேட்டிருந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒருவன் தன்னுடைய பிறந்த வாழ்க்கைய ஒரு காட்சியாக பார்க்கின்ற பொழுது பாலைவனத்துல இது போல மணல் பகுதியில அவன் பார்த்தீங்கன்னா நான்கு அடிச்சுடுதல் அங்கே வந்திருந்தன. அப்போது அவன் தெம்போடு வரைவான், கடவுள் இன்னொருத்தான் வரா அப்படின்ட்டு வரான். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த ஒருபாடு ரெண்டே ரெண்டு அடிச்சுடுதல் தான் இருந்தது, ரெண்டு அடிச்சுடல் மறைஞ்சிருச்சு. அப்போ உடனே இறைவனை பார்த்து சொல்றான், வெட்டியா என்ன கை வெட்டிய, என் தனியா விட்டுட்டு போயிட்டிய அப்படின்னு சொல்ல அங்கலாய்க்கிறான். அடிக்கடி மறந்துடணும், முடியாத நேரத்தில் அவர் நம்மை தூக்கி கொண்டு செல்கின்றார். அவர் என்னோட வாழ்க்கையை வழிப்பயணம் செய்து கொண்டேதான் இருக்கின்றார். முடியாட்டி போன அவரே என்னை தூக்கிட்டு போறார். வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு நம்ம செய்யணும், கடவுள் எனக்கு செய்ய மாட்டாரா? இதைத்தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். மரியாதை முழுமையாக நினைவினால் எப்பொழுது அந்த திருமணம் அந்த சூசியப்பரை பத்தி நினைக்கப்போ அவர் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் முழு கற்பனையா இருந்தப்போ கட்டிலிருந்து போனோம்னாங்க, யாரும் தெரியாது என்ன செய்ய போறேன், இந்த மாதிரி நேரத்துல இப்படி நடக்கிறது இல்லை
ஆண்டவர் இன்னொரு வழிபயணம் செய்வார். சரி, நாங்க போய் ஒரு மாட்டு தொழுவத்துல மிருகங்கள்லாம் இருக்கிற நேரத்தில நாங்கள் பெருகணும் புரிந்து கொண்டார். ஆனா உடனே இடையர்கள்லாம் வந்தாங்க, மாட்டு சேர்க்கப்பட்டான், அவையெல்லாம் மனதில் இருத்தி சிந்தித்து வந்தால் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, அவள் மீண்டும் கொஞ்ச நேரத்துக்குள்ள உடனே சமணன் சொல்லுது குழந்தைய கொள்றதுக்குதான் அங்க ரெண்டு பேரும் குழந்தைய சுத்திட்டு எகிப்து ஓடுங்க, அங்க போய் எனக்கு ஒத்துழும் தெரியாது, மொழி தெரியாது, அங்க போய் எப்படி வாழ போறேன். ஆண்டவர் வழி நடத்து, ஆண்டவர் என்னோட வழிப்பயணம் செய்கின்றார். அப்ப நான் ஏன் கவலைப்படணும்னு எகிப்துக்கு போனாங்க, வாழ்ந்தாங்க, திரும்பி வந்தாங்க. சிலுவை அதில் நிக்கிற வரைக்கும் அதுதான் ஆண்டவர் என்னோடு வழிப்பயணம் செய்கின்றார். அவர் என் வாழ்வில் நிறைய துன்பங்களை கலைந்து விடுவார் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, ஒரு தாழ்நிலை கூடிய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. மூன்றாவதாக இந்த நம்பிக்கை கொடுப்பது மனப்பக்குவம், நம்மை உருவாக்கி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போறது. மரியா இதே போன்றுதான் அந்த பக்குவம் அடைந்துதான் வந்திருக்கணும். 30 முடிந்த உடனே அவர் முக்கியமாக இந்த பகிரங்க வாழ்க்கை ஆரம்பிச்சு பிரசங்க வைக்க ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் அவர் யாருன்னு தெரியாது, தனக்கு கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளையாக 30 அவருக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். இந்த ஒரு வாக்கியத்துல எல்லாத்தையுமே அடக்கிருக்கு. ஆனா இப்ப வந்து தன் பகிரங்க வாழ்க்கையில தன் மக்களுக்கு கடவுளுடைய உபதேசத்தை எடுத்து சொல்றார். அப்பொழுது எதிர்ப்புகள் வருகின்றன, எதிர்ப்புகள் முட்டி போய் கடிச்சு அவரை கொலை செய்யணும்னு சதி திட்டம் நடக்குது. அப்போது நிறைய பேர் வந்து மரியாதத்துல ஏன் பையன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான், அவனுக்கு போய் கொஞ்சம் புத்தி கூட சொல்லலாம், இப்படிதான் பேசுவானான்னு சொல்லு, நீ தான் தாய், நீ சொன்னதான் கேட்பான் எப்படின்னு சொல்லி மரியாதைக்கு நிறைய பேர் பொத்தி மதி கொடுத்துருக்கும். ஆனா அவன் என்ன செய்தா, ஒன்னும் கவலைப்பட வேணாம், ஆண்டவர் என் வாழ்க்கையை வழி நடத்திச்சிட்டார், அதை விட என் பையன் மகனை வழி நடத்திச்சிருந்தார் என்று அமைதியான உள்ளத்தோட தான், இதே அமைதியான உள்ளத்தோட தான் சிறுவை அடியில் நின்றான். அவளுடைய அந்த சிறுவையில் நடந்த அந்த கண்ணியத்து தான் மைக்கேலாஞ்சலோ என்ற ஒரு அருமையான சிற்பி என்னதுன்னா ஒரு பள்ளிங்கு கண்ண ஒரு சித்திரமாக ஒரு சிலையாக வடித்திருக்கின்றான். இன்றைக்கு அது உலகம் பிரசித்தி பெற்ற ஒரு சிற்பம், 7 உலகத்தின் அதிசயங்கள் அது ஒன்று. அப்படிப்பட்டது அது முகத்துல பார்க்கின்றப்போ அவருக்கு கவலை இருக்குது, அன்பு இருக்குது, ஆனா நம்பிக்கையற்ற தானே கிடையாது. இதெல்லாம் கலந்து எப்படி ஒரு முகத்துல உருவம் கொடுக்க முடியும், கலைஞனுக்கு தான் முடியும். அந்த சிலையில அவன் உருவத்தை கொடுத்திருக்கின்றான். ஏசில் அன்புக்குரியவர்களே, எதற்காக சொல்றேன்னா அவளுக்கு அவ்வளவு தூரம் மனப்பக்கம் யார் கொடுத்தா, கடவுள் தான் கொடுத்த. அவளை வாழ்க்கையில அவளுடைய நம்பிக்கையில வளர வைத்தார். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று யோசித்து பார்ப்போம், நம்முடைய நம்பிக்கை வளர்ந்திருக்கின்றதா, நாம் கடவுள் கொண்டிருக்க அன்பும் நம்பிக்கையும் வளர்ந்திருக்கின்றதா. நம்ம வயதுல வளர்ந்திருக்கலாம், ஆனா நம்பிக்கையில சிறு பிள்ளைகளாக கூட இருக்கலாம். நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம எத்தனை திருவிழாக்கள் கொண்டாடுகின்றோம், எத்தனை திருப்பலியில பங்கெடுக்கின்றோம், எத்தனை மறையோரைகளை கேட்டிருக்கின்றோம், டெவிலியை தேர்த்து எத்தனை முறை படித்திருக்கின்றோம், எவ்வளவு நேரம் கடவுளோடு ஜெபித்திருக்கின்றோம். இவைகளெல்லாம் என் வாழ்க்கையில நம்பிக்கையை கொடுத்து என் வாழ்க்கையை பக்குவப்படுத்திருக்கின்றதா. இறைவன் தான் எனக்கு அடிப்படையான வாழ்க்கை ஊற்று என்பதை என்னை உணர வைத்திருக்கின்றதா, அதுதான் மனப்பக்கம். எனவே தாழ்ச்சி என்றால் என்ன உண்மையான பொருள், எனக்கு பணம் இருக்கலாம், அறிவு திறன் இருக்கலாம், பதவி இருக்கலாம், என் உறவினரெல்லாம் வந்து ரொம்ப ஆற்றல் மிக்கவனா, இது வந்தால் உடனே என்னை பாதுகாக்க வருவாங்க, இப்படி பண்ற பாதுகாப்புகள் நம்ம சுத்தி நிறைய இருக்கலாம். ஆனா அவ்வளவு இருந்தும் கூட அதுல பெருமையாக பொருட்படுத்தாமல் ஆண்டவரே நீ தான் எனக்கு தஞ்சம், நீ இல்லாம என் வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாதுன்னு போய் ஆண்டவர் பாதத்தில் நீ சரணடைகிறப்போ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில தாழ்ச்சி என்பது. உங்களுக்கு இருக்கின்ற பாதுகாப்புகளிலும் மற்ற உன்னுடைய சுத்தி இருக்கிறவங்க மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு நான் சமாளிச்சுக்க முடியும்னு நினைக்கிறவங்க அங்க தாழ்ச்சியே கிடையாது. நீ உன் வாழ்க்கையை சமாளிக்க முடியாது, இறைவன் உன்னோடு இல்லை என்றார்.
அந்த மாதிரி நேரத்தில் சமாளிச்சிருக்கலாம், ஆனா நீ உள்ளத்தில் எடுத்து சிந்தித்து பார்த்தனா இறைவன் தான் உன் வாழ்க்கையை சமாளிச்சிருக்கின்றாரு நல்லா தெரியும் உனக்கு. அதை நாம் வாழ்க்கையில புரிந்து கொள்ளணும். மரியாதை ஒட்டு பாருங்க, அவருடைய தாழ்ச்சி அதைத்தான் காட்டுகின்றது. அவருடைய தாழ்ச்சிக்கு பொருள் அதுதான். எனவே இந்த தாழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா என்ன நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்? மரியாதை வாழ்க்கையில ஒன்று மட்டும் இருந்தது. அடிக்கடி அவள் உள்ளத்தில் இருந்து சிந்தித்து வந்தாள் என்றால் என்ன அர்த்தம்? அவள் கடவுளுடைய பிரசன்னத்தில் அடிக்கடி வாழ முயற்சி எடுத்தான். நாமும் கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ முயற்சி எடுக்கின்ற பொழுது இறை பிரசன்னத்தை உள்வாங்கி எங்கள் வாழ்க்கையை அவருடைய அந்த பிரசன்னத்தில் வாழ்கின்ற பொழுது இந்த தாழ்ச்சி என்பது இருக்கும். அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. நீங்க இரவுல காலையில படுக்கையிலிருந்து எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷமாவது இறை பிரசனத்தை உள்வாங்கி இறை பிரசனத்துல அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், அந்த நாளை முடிக்கலாம். நீங்க பயணம் செய்து கொண்டிருக்கலாம், பேருந்து இல்லை, யாரும் ஒண்ணு இல்லை, நீங்க சும்மா தான் இருக்கீங்க. அந்த நேரத்தை இறை பிரசனத்தை நீ கொண்டு வரலாம். இதுக்கு ஒரு இந்த நேரம் அந்த நேரம் எதுவுமே கிடையாது. எனவே அவள் எப்பொழுதும் நிரந்தரமாக தன் வாழ்க்கையில இறை பிரசன் சன்னிலே வாழ்ந்தவள். எனவே இவைகளெல்லாம் மனதில் கொண்டே வாழ்ந்து கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையில் வளர வேண்டும் என்றால் இந்த தாழ்ச்சி இருக்கிறது என்றால் இறைவனின் பிரசன்னத்திலே வாழக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும். இப்பொழுது நற்கருணையில் பங்கெடுக்க வந்திருக்கின்றீங்க. இந்த நற்கருணையில நாம் இறைவன் வந்து இந்த திருவெளிப்பாட்டு ஆவணத்துல 3வது 20 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றத நான் வந்து உன் இதய கதவுகளை தட்டுகின்றேன், நீ அதை திறந்தினா நான் உள்ள வந்து உன்னோடு இருப்பேன், உன்னோடு உணவு உன்னோடு தங்கி இருப்பேன் என்றார். இன்னைக்கு ஒவ்வொரு நற்கரணியும் ஆண்டவர் வந்து உங்க இதய கதவை தட்டி நீ எனக்கு உன்ன இடம் கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறார். நம்ம எத்தனையோ திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம், ஆனா உண்மையில இதயத்தை திறந்து இறை பிரச்சனத்தை உள்வாங்கி எவ்வளவு நேரம் ஜெபித்திருக்கின்றோம்? கோயில்ல இந்த மாதிரி ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் செலவழிக்கின்றோம். எவ்வளவு நேரம் மனதை இறை பிரசன்னத்தில் ஈடுபடுத்தி நாம் இறைவன் நேரத்தில் லயித்து இருந்திருக்கின்றோம். இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் நம் வாழ்க்கையின் குறிக்கோள். இதை நாம் மரியாதை முக்கியமான ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு அன்றாட வாழ்வதையும் சிறப்பாக இந்த நற்கருணை வழியும் இந்த உள்ளத்தோடு பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொரு நான்கோடு அழைக்கின்றேன். ஆமாம்.
மீண்டும் இறைவனிடத்தில் உள்ளத்தின் ஆதங்கங்களையும் ஜபங்களையும் ஆண்டவரிடத்தில் இப்பொழுது நம்முடைய மன்றாட்டலாக சமர்ப்பிப்போம். செய்தி பறைசாட்டுவர்கள் ஆண்டவரின் தூதர்கள் என்று உரை தெரியும். என் திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவருக்கும் உமது இறை ஞானத்தை கொடுத்து மக்களுக்கு வாழ்வளிக்கும் வகையில் நற்செய்தி புதுவனாக மாறக்கூடிய வரத்தினை கொடுத்தள்ள வேண்டும் என்று இறைவாக மஞ்சாடுகிறோம். என்னும் மண்ணும் அழிந்தாலும் என் வார்த்தை அழிவதில்லை என்று கூறும் இறைவா, என் உயிர் வார்த்தையை அனுதினம் படித்து அதை எங்கள் வாழ்வின் உயிர் நாடியாக கொண்டு வாழ்வதோடு இணைந்து இறை வார்த்தையில் வாழ வரம் வேண்டி இறைவா உண்மை வேண்டுகிறோம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய இறைவா, எமது ஊரில் நோய்களால் கஷ்டப்படுகின்ற மக்களை உன் பாதம் தருகிறோம். அவர்களை நோயிலிருந்து நற்சுகம் கொடுத்து வரவிருக்கும் புதிய ஆண்டில் புதிய மனிதர்களாக வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறேன். இரக்கமுடைய பெயர் பெற்றவர் என்று கூறிய இறைவா, எம் ஊரில் வாழும் ஒவ்வொரு மக்களும் இரக்கம் கொண்டவர்களாக பகைவர்க்கும் விரோதியர்க்கும் எளியவர்க்கும் தாழ்ச்சியுடன் உதவும் மனநிலை தந்தருள வேண்டி இறைவா உண்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டிய இறைவா, நீர் இவ்வுலகில் வாழ்ந்த போது மீனவர்களையே அன்பு செய்தீர், உம் சீடர்களாகவும் ஏற்றுக்கொண்டீர். குமரி மீனவ மக்களை கண்ணோக்கி பாரும். சிறப்பாக இன்று சிறப்பிக்கின்ற மீனவர் அமைப்புகள் மற்றும் கடல்சார் வியாபாரிகள் அனைவரின் வாழ்வு மேம்பட அருள் புரிந்திட வேண்டும் என்று அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் உள்ளத்தில் தேங்கி நிற்க மன்றாட்டுகளையும் மதங்களையும் மண்டபத்தை மௌனமாக இப்போது சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, அனைவரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உம் மக்களின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்க்கிறதும் உமது பராமரிப்பினால் உலகில் சமாதானம் நிலவுவதாக உமது திருச்சபையும் அமைதியுடன் வாழ்ந்து பக்தியில் சிறந்தோம் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். பாடல் எண் 50, பக்கம் 27, பாடல் எண் 50. Thank you.
ஆற்றல் மிக்க இறைவன் புனித கன்னிமரியாளின் அமுலோற்சவ திருவிழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருளும். கருவில் உருவான நேரம் முதலே உம்முடைய அருளால் நிறைந்து விளங்கிய புனித மரியாளை போன்று நீங்களும் தீமையின் தாக்குதலிலிருந்து காக்கப்பட்டு முழுமையான விடுதலை வாழ்வு வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே
ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனித கன்னிமரியாளி ஜென்ம பாவ மாச அனைத்திலிருந்தும் காத்தருளி நிறைய அருளால் அவரை அணி செய்து உம்முடைய திருமகனுக்கு ஏற்ற அன்னையாகப்படி முன்னேற்பாடு செய்தீர். இவ்வாறு அவருடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற ஏழு மிகுந்த திருச்சபையாகிய புதிய சமுதாயத்தின் பிறப்பை முன்னறிவித்தீர். எங்கள் பாவங்களை போக்கு மாசற்ற செம்மறியை பெற்றெடுக்க மரியாதை இவ்வாறு பாவம் எதுவும் அணுகாமல் காப்பாற்றினீர். மற்ற எல்லோருக்கும் மேலாக இவரையே மக்களுக்கு பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் எடுத்துக்காட்டாகவும் தந்தருளினீர். ஆகவே வான தூதர் அணிகளோடு இணைந்து நாங்கள் மகிழ்வுடன் உண்மை புகழ்ந்து பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உங்களுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்றும் மேம் என்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம்பு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு வருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாமல், அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மாலை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் ஈர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக உங்கள் திருத்தந்தை நினைத்து எங்கள் ஆயுர் கேட்டதன் இத்திருக்களை நிறைவேற்றுகின்ற ஆயுர் யான் அம்ப்ரோஸ்
ஆகிய அனைவரையும் நினைவுகூர்ந்திருந்தோம். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவே அடையச் செய்திருந்தோம். தந்தை உயிர்த்தொழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகள் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மோட்சமிக்க மரியாள் அவருடைய துணைவரான தூய வளனார் உம்முடைய திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த தூயவர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே சுயாவியின் ஒன்றிப்பில் எல்லா போரடும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் அறிகின்றோம். உங்கள் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் அனுப்புவோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமித்ராகிய சுகன் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு முழங்கியதை எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தவர்களுக்கு உண்மையாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரை ஆண்டவனுடைய சமாதானம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்து இயேசு நமக்கு அருளும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்,
செம்மதியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். பாடல் எண் 69 பக்கம் 38 பாடல் எண் 69 Thank you.
Thank you.
ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்கள் அன்னையா மரியாளை பாவமாக பாவமாசு அனைத்திலிருந்தும் தனிப்பட்ட முறையில் காப்பாற்றியுள்ளீர். அவருடைய அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் கொண்டாடிய மறை நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாவத்தினால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து இத்திரு உணவால் நாங்கள் குணமடைந்து முழுமையான விடுதலை பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்ந்திருப்போம். இறையேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, தூய அலங்கார உபகார அன்னையின் அன்பு மக்களே, கன்னியாகுமரி திருத்தலம் இறை சமூகம் மிக்க மகிழ்வுறுகிறது, அகமகிழ்கிறது. திருத்தூதர்களுடைய வழித்தோன்றல்களான ஆயர்கள் ஒரு இறை சமூகத்திற்கு வருகை தருகின்ற பொழுது அந்த இறை சமூகம் நம்பிக்கையில் வளர்கிறது, நிலைத்து நிற்கிறது, உறுதிப்படுகிறது. அவ்வகையில் இன்றைய நாளில் நம்முடைய திருத்தல பெருவிழாவின் மூன்றாம் நாளாகி இன்று நம் நடுவே வருகை தந்திருக்கின்ற திருத்தூதரின் வழித்தோன்றலான தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் யுவான் அம்புரோஸ் அவர்களை மிக்க மகிழ்வோடு வரவேற்று வாழ்த்துகிறோம். நம்முடைய திருத்தல பெருவிழாவிற்கு அவர்களுக்கு அழைப்பு விடுத்த பொழுது உள மகிழ்வோடு நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார். கன்னியாகுமரிக்கு வருவதற்கு இசைவு தெரிவித்த அவர் தன்னுடைய பல நிகழ்வுகளின் நடுவில் கூட அதனை நமக்கென தனிப்பட்ட விதத்தில் ஒதுக்கி வைத்து இன்றைய நாளில் வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். இன்றைய நாளில் வருகை தந்த நம்முடைய ஆயரை பற்றி ஓரிரு வார்த்தைகள். அவர்களை நான் அறிந்த வகையில் மிக்க எளிமையானவர், மாந்தநேய அல்லது மனிதநேய பண்புடையவர், எல்லா மனிதரையும் அதிகமாய் பெரிதுமாய் மதிக்கின்றவர், பிறருடைய கருத்துக்கள் பிறருடைய எண்ணங்கள் அதற்கு அதிகமாகவே அவர் மதிப்பு தந்து கேட்கின்றவர்கள், அதை செயல்பட அனுமதிக்கின்றவர்கள். தங்களுடைய அருள் பணியாளர்களுடைய குறைகளையும் நிறைகளையும் கண்டறிந்து அதற்கேற்ப அவர்களை வழி நடத்துகின்றவர்கள். அவ்வகையில் தங்களுடைய மறை மாவட்டத்தை மிக சிறந்த விதத்தில் இன்று வழி நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆயர் நம் நடுவே வருகை தந்திருக்கின்றார். இன்னும் அவருடைய இன்னொரு புறத்தை பார்க்கின்ற பொழுது அதிகமான கட்டுரை எழுதிய ஒரு ஆசிரியர், சமூக பகுப்பாய்வில் தனி தேர்ச்சி பெற்றவர்கள் என்று சொல்லலாம். அவருடைய ஆங்கில கட்டுரைகள் இன்னும் பல்வேறு கட்டுரையாளர்களால் எடுத்து கையாளப்படுகிறது என்பதை நான் அறிவேன். ஏழைகள் தனிப்பட்ட கரிசனையும் அக்கறையும் கொண்டவர்கள், சமூக மாற்ற ஈடுபாடு கொண்டவர்கள்,
அதற்காக அயராது உழைக்கின்றவர்கள். இந்திய ஆயர் பேரவையின் மிக சிறந்த நிறுவனமாகிய காரிதாஸ் இந்தியாவில் பல ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், ஏழை மக்களுடைய உயர்வுக்காக பணியாற்றுகின்றவர்கள். தமிழர் ஆயர் பேரவையின் தாசோஸ் நம்முடைய திருச்சியில் இருக்கின்ற சமூக சேவை பிறரன்பு நிறுவனத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டு உழைக்கின்றவர்கள். கிறிஸ்தவ வாழ்வுரிமை மக்கள் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கு தமிழகத்தில் அதிகமாகவே முன்னின்று வழி நடத்துகின்றவர்கள், வழிகாட்டுகின்றவர்கள். இத்தகைய சிறப்பு மிக்க ஓர் ஆயர் நம் நடுவில் வருகை தந்திருப்பது நமக்கு பெரும் ஆசீர், இறைவனுடைய அருள். எனவே இன்றைய நாளில் அவர்கள் இங்கு வந்து நம்முடைய திருத்தலத்தில் இந்த பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக இறை அருளை இறைஞ்சி இறை ஆசீரை பெற்று தந்தமைக்காக மிக்க மகிழ்வுடன் நம்முடைய பங்கின் அருள்பணி பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் உங்கள் அனைவர் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய மறைவுரையில் மிக அருமையாக அவருடைய அனுபவத்தையே வெளியிட்டார்கள் என்றுதான் சொல்வேன். ஆழ்ந்த கருத்துக்கள், இரண்டு சிந்தனைகள் தலை தூக்கி நின்றன. முதலாவது, அன்னை மரியாளிடிருந்த ஆழ்ந்த நம்பிக்கை. இறைவனுடைய வார்த்தைக்கு தன்னையே முழுமையாக தருவதற்கு அவர் இயந்த அந்த உள்ளம், ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தில் இருந்து சிந்தித்த அவருடைய மேன்மையான நிலையை நமக்கு சுட்டி காட்டினார். இரண்டாவதாக, அன்னை மரியா ஆண்டவரிடம் தன்னை உருமாற்றுவதற்கு முற்றிலும் கையளித்தவர் என்று சொன்னார். ஆண்டவர் தன்னையே உருமாற்றுவதற்கு அல்லது தன்னை உருவாக்குவதற்கு கையளித்த மிக மேலான ஒரு அன்னை என்று சொன்னார்கள். ஆக இந்த இரண்டு எண்ணங்களை நம்முடைய வாழ்விலும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அன்னை மரியை போன்ற ஆழ்ந்த நம்பிக்கையிலும் இறைவன் நம்மை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கையளிப்பிற்கும் நம்மையே தருகின்ற பொழுது தனி இழக்கும் தாழ்ச்சி என்கின்ற இன்றைய நாளின் வாழ்க்கை பாடம் நமதாக மாறும். எனவே ஆயருக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மீண்டும் நம்மிடம் வருக என அன்புடன் அழைப்பும் விடுகிறேன். அன்பு ஆயரோடு இன்று நமக்கு வருகை தந்திருக்கின்றவர்கள் தூத்துக்குடி மறை மாவட்ட பொருளர் அருள் பணியாளர் சகாய ஜோசப் அவர்கள். பல ஆண்டுகளாக நன்கு அறிமுகமான ஒரு அண்ணன் என்று சொல்லலாம். சென்னையில் எம்எம்ஐ குருத்துவ கல்லூரியில் உயர் குறுமடத்தின் அதிபராக பணியாற்றினார்கள். பிற்காலத்தில் மதுரையில் உள்ள குறுமடத்தில் ஆன்மீக இயக்குநராக இருந்தார். ஏன், நம்முடைய இணை அருள் பணியாளர் நிக்சனுடைய ஆன்மீக குருவாக கூட அவர் அங்கு இருந்தார். தற்பொழுது பங்கில் பணியாற்றி மறை மாவட்ட பொருளராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பு ஏற்று அன்பு ஆயரோடு உடன் வந்து நமக்காக வேண்டியமைக்காக நம்முடைய மகிழ்வில் பங்கேற்றமைக்காக அவர்களுக்கு நம்முடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அத்தோடு இன்று வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அருள் பணியாளர்கள், முதன்மையாக நம்முடைய முன்னாள் அருள் பணியாளர் தற்போது கிறிஸ்து நகர் பங்கின் அருள் பணியாளர் தந்தை ஹென்சன் அவர்களுக்கு, நம்முடைய பங்கில் பல ஆண்டுகளாக பணியாற்றி இந்த பங்கின் வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் தன்னையை இணைத்தும் கரைத்தும் கொண்டவர்கள், 10 ஆண்டுகள் இந்த பங்கில் பணியாற்றி இதனுடைய உயர்வுக்கு வித்திட்டவர்கள் என்று சொல்லலாம். எனவே இன்றைய நாளில் நம்முடைய மகிழ்வில் பங்கேற்று நமக்காக இறைவனுடைய ஆசிரையும் அருளையும் வேண்டியமைக்காக அவர்களுக்கு நாம் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அத்தோடு இன்றைய நாளில் வந்திருக்கின்றவர்கள் அருள் பணியாளர் செல்வன், மரிய செல்வன், நம்முடைய மறை மாவட்டத்தின் மறைக்கல்வி திருவழிபாடு மற்றும் விவிலிய பணிக்குழுவின் செயலராக பணியாற்றுகிறார்கள். நம்முடைய முன்னாள் இணை பங்கு அருள் பணியாளர் தற்போது பெரியகாடு திருத்தலத்தின் அதிபராக பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றி. எப்பொழுதுமே நமக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்கின்றவர்கள் இயேசு சபை துறவிகள் அல்லது அருள் பணியாளர்கள், அருள் தந்தை சேல்ஸ், அருள் பணியாளர் சிறில் மற்றும் அருள் பணியாளர் வில்பர்ட் தோழமை இல்லத்திலிருந்து நமக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய உளமார்ந்த நன்றி.
நம்முடைய இணைபிரியாத உறவுகள், நம்முடைய கிளாரட் அருள் பணியாளர்கள் எஸ்லின் மற்றும் ஜெகன் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அவர்களோடு இன்றைய நாளில் வருகிறந்திருக்கின்றவர் நம்முடைய அன்புக்குரிய அருள் பணியாளர் சபரிமுத்து அவர்களுக்கும் நன்றி. நம்முடைய அன்பர் அருள் பணியாளர் இயேசு அவர்களுக்கும் நாம் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்றைய நாளின் வழிபாடு மிக அற்புதமாக நிறைவேறுவதற்கு உதவியவர்கள் நம்முடைய பங்கின் அனைத்து மீனவர் அமைப்புகள் மற்றும் கடல் சார் வியாபாரிகள் அழைக்கும் பொழுது எல்லாம் வந்தார். எவ்வாறு இந்த திருப்பலியை மிக அருமையாக சிறப்பு செய்ய வேண்டும் என்று இணைந்து சிந்தித்தார்கள், ஒற்றுமையோடு செயல்பட்டார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்ற பொழுது குறிப்பாக இந்த பங்கிலை நீங்கள் ஆற்றி வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நாங்கள் இன்றைய நாளில் மிக்க மகிழ்வோடு நன்றி சொல்கிறோம். விசைப்படகு யூனியன், வள்ள சங்கங்கள், வழிவலை சங்கம், கட்டுமரம் சங்கம், இன்னும் ஏனைய கடல்சார் வியாபாரிகள், கணவாய் வியாபாரிகள், சிறுமீன் வியாபாரிகள், கமிஷன் வியாபாரிகள், ஒருவேளை நான் மறந்து விடுவேன் என நினைக்கிறேன், ராசி வியாபாரிகள் என விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும், அனைத்து கடல்சார் வியாபாரிகளுக்கும் நம்முடைய மனம் மார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பங்கின் வளர்ச்சி முன்னேற்றத்தில் நீங்கள் அடித்தளமாக இருந்து செயல்படுவதை நாங்கள் அனைவரும் அங்கீகரிக்கிறோம். இன்றைய நாளில் உங்களுக்காக அதிகமாக வேண்டியிருக்கிறோம். நம்முடைய பங்கு உயர்வது உங்கள் கையில். ஆண்டவர் தருகின்ற அனைத்து நலன்களையும் நீங்கள் அபரிமிதமாகவே அளவுக்கு அதிகமாகவே இந்த பங்கிற்காக செயல்படுத்தி இருக்கிறீர்கள். இன்று மனமுவந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தாராள உள்ளத்தை இறைவன் புனித அலங்கார உபகார அன்னி வழியாக இன்னும் அதிகம் அதிகமாக ஆசிர்வதிக்க உங்களுக்காக தொடர்ந்து வேண்டுகிறோம். இந்த ஆண்டு இறைவன் நம்முடைய அன்னை வழியாக சற்று தொழில் வளம் அதிகமாகவே தந்திருந்தார் என்பதை அறிவோம். இது வருகின்ற ஆண்டிலும் வருகின்ற நாட்களிலும் மாதங்களிலும் இதை இறைவன் அன்னை வழியாக அதிகமாகவே தொழிலை தந்து அருள் பாலித்து நம்மை ஆசிர்வதிக்க வேண்டுமென வருகின்ற நாட்களிலும் அன்றாட திருப்பலிகளில் உங்களுக்காக வேண்டுவோம் என உறுதி கூறுகிறோம். இன்றைய நாளில் திருப்பலியில் நீங்கள் தந்த அந்த காணிக்கை எங்களை மலைப்புக்கு உள்ளாக்குகிறார். சிறு வேண்டுகோளை விடுத்தோம். நம்முடைய ஏழைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, கண்ணில் பட்டும் படாமல் செல்கின்ற அந்த எளிய மாந்தருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் உடைகளாக என்று கேட்டோம். நீங்கள் அள்ளி தந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக பல ஏழைகள் அக மகிழ்வார்கள் இந்த விழாவின் பொழுது. எனவே உங்களுடைய தாராள உள்ளம் அதை வெளிப்படுத்திய விதம் அனைத்திற்குமே அன்பு மீனவ சங்க அன்பர்களை உங்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பில், பங்கின் அருள்பணி பேரவை சார்பில் நன்றியை மீண்டும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கடவுள் அன்னை வழி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்று இந்த திருப்பலி முடிந்த பிறகு இரவு 9 மணிக்கு மறைக்கல்வி மன்ற ஆண்டு விழா நடைபெறும். வழக்கம் போல் இல்லம் ஏகி உணவுண்டு மகிழ்ச்சியோடு மீண்டும் திரும்பி வந்து கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நம்முடைய சிறார்களை நாம் ஊக்குவிப்போம், மகிழ்விப்போம். அவருடைய திறமைகளை பாராட்டி இன்னும் உற்சாகப்படுத்த அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இன்றைய நாளில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடந்தேற இருக்கிறார். ஓரிரு ஆண்டுகளாக நாம் எதிர்பார்த்த, அதே வேளையில் செய்து கொண்டிருந்த நம்முடைய சிலுவை பாதை நிலைகள் அல்லது ஸ்தலங்கள் இன்று மந்திரிக்கப்படுகின்றன. பார்ப்பதற்கு மிக அருமையாக இருப்பதை அறிவோம். அதை உருவாக்குவதற்கு மிகவும் விரும்பியவர் நாம் நன்கு அறிவோம், நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அவர்கள். எனவே இந்நாளில் அவரை வரவழைத்திருக்கிறோம். அதே வேளையில் இந்நாட்களில் உழைத்தவர்கள் நம்முடைய பங்கு அருள் பணி பேரவையினர், அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ஏனென்றால் இந்த கடந்த நாட்களில் மிக ஈடுபாட்டோடு அவர்கள் உழைத்திருந்தார்கள். ஓரிரு முறை திருச்சூருக்கு சென்று வந்து அந்த சுரூபங்களை பார்த்து கோழி சிச்சி என்கின்ற அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு எவ்வளவு அற்புதமாக ரம்மியமாக
அந்த உருவம் அருமையாக இருக்க வண்ணம் பார்த்துக் கொண்டார். மக்கள் ஜெபிக்கும் வண்ணம் அதை தேர்ந்து எடுத்து வந்தார். எனவே இன்றைய நாளில் அது மந்திரிக்கப்பட இருக்கிறது. அது நமக்கும் இங்கு வந்து செல்ல இருக்கின்ற அனைத்து திருப்பயணிகளுக்கும் ஆண்டவருடைய அந்த செலுவி பாதையின் நிலைகளை நிகழ்வுகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் அன்றாடம் நம்முடைய வாழ்வையும் அதனோடு இணைத்து தியானிக்க செய்யும் என நம்புகிறேன். எனவே இந்த திருத்தல வளாகத்தில் அமைந்திருக்கின்ற இந்த ஆண்டவருடைய பாடுகளின் நினைவுகள் இன்னும் நம்மை ஆன்மீகத்தில் வளர்த்தெடுக்க உதவி இருக்கிறார். எனவே இன்றைய நாளில் இந்த திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய ஆயர் அவர்கள் அதனை ஜெபித்து மந்திரிக்க இருக்கிறார்கள், ஜெபிப்பார்கள், ஆசீர்வதிப்பார்கள். முன்னாள் இந்நாள் பங்கு அருள் பணியாளர்கள் நாங்கள் இருவரும் அதனை மந்திரிக்க இருக்கிறோம். அந்த மகிழ்வோடு இறைவன் நமக்கென தந்த மீட்பு நம்முடைய இந்த வளாகத்தில் நிரம்பி வழிவதோடு மட்டுமல்லாமல் அதை தியானிக்கின்ற நம்முடைய இல்லங்களுக்கும் நம்முடைய உள்ளங்களுக்கும் நாம் செல்லுகின்ற அனைத்து இடங்களுக்கும் நாம் சந்திக்கின்ற மனிதர்களுக்கும் எடுத்து செல்ல இது சிறந்த ஒரு தூண்டுகோலாக அமையும் என நம்புகிறேன். நான் ஏதாவது மறந்தனானு சின்ன நம்முடைய இணை அருள் பணியாளர்கிட்ட கேட்டேன். நாளைய திருவிழாவை பற்றி சொல்ல சொல்லுகிறார். நான்காம் திருவிழா மைய கருத்து அன்னை வார்த்தையில் நம் வாழ்வு வாழ்விக்கும் வாழ்த்துறை. அன்னையுடைய வாழ்த்துறை நம்முடைய வாழ்க்கை பாடம் பிறர் அன்பு பணிகள். காலை 5 மணிக்கு பழைய கோவிலின் திருப்பலி, காலை 6:15 மணிக்கு திருத்தலத்தில் திருப்பலி, காலை 8 மணி முதல் 9 மணி வரை திருயருதை ஆண்டவர் பீடத்தில் நற்கருணை ஆராதனை, 10:30 மணிக்கு புனித சூசியப்பர் பீடத்தில் திருப்பலி. சிறப்பிக்கின்றவர்கள் நம்முடைய பங்கில் பணியாற்றுகின்ற கார்மல் சபை அருள் சகோதரிகள், அவினா சிறப்பு பள்ளி மாணவ மாணவியர். மாலை 6 மணிக்கு ஜபமாலை மற்றும் திருப்பலி, அதனை சிறப்பிக்கின்றவர்கள் நம்முடைய பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர். நாளை இரவு ஆவலோடு எதிர்பாருங்கள் பட்டிமன்றம். இன்றைய நாளின் வரிகளை கொடுத்தவர்கள் அன்பி எண் 47, அலங்கார மாதா தெரு, வரிகள் 33, தொகை 16,500. அன்பி எண் 9, லூர்து மாதா தெரு, வரிகள் 37, தொகை 18,500. அன்பி எண் 25, ஜோசப் தெரு, வரிகள் 24, தொகை 12,000. அன்பி எண் 15, சகாய மாதா தெரு, வரிகள் 27, தொகை 13,500. அன்பிய எண் 5, லூர்து மாதா தெரு, வரிகள் 30, தொகை 15,000. மொத்தம் 151 வரிகள். இன்றைய நாளில் தொகை 75,500. இந்த 3 நாட்களையும் இணைத்து இதுவரைக்கும் 255,000 ரூபாய். அன்பு மிக்கவர்களை, இன்னும் பல அன்பு எங்களிலிருந்து வர வேண்டி இருக்கிறது. அன்பிய மக்களும் பங்கு பேரவையினரும் உடனடியாக சமர்ப்பிக்க கேட்டுக் கொள்கிறேன். அந்த பங்கு பேரவையினர்கள் நம்முடைய குடும்பத்தை அணுகுகின்ற பொழுது தயவு செய்து உடனடியாக கொடுத்து வரிகளை கட்டுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். அன்னையுடைய ஆசிர் என்றும் நம்மோடு. இறுதி ஆசிர்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி இறைவனின் சிறப்பு ஆசிரை. புனித கன்னிமரியாளிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவ்வன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று
இன்று நாம் அமல உற்பவ அன்னையின் விழாவை கொண்டாடும் பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நான் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கை பலியின் தொடர்ந்தது இப்பொழுது சிலுவை பாதையை மந்திரிக்கின்ற சடங்கு. ஆண்டவருடைய பேரால் நமக்கு உதவி உண்டு. அவரை வெள்ளியும் மண்ணையும் படைப்பவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவன் உம் புனிதர்களின் அல்லது உம்முடைய திருமகனின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊனக்கண்களால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருள் நீரே. இன்று இந்த சிலுவை பாதை என் ஒவ்வொரு ஸ்தலத்தையும் நீர் அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இந்த சிலுவை பாதையை பக்தியுடன் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமையடைய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மென்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது மாதா பாடல் அனைவரும் இணைந்து பாடுவோம். பங்கு பேரவை உறுப்பினர்களை தயவு செய்து உதவி செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன். மந்திரிக்கின்றவர்கள் இந்த இடங்களில் பாடல் எண் 87 பக்கம் 48 பாடல் எண் 87
Thank you.